ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சிம்பு தத்யை படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து தேசிங்க பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் புதுசாக ஒரு படம் நடிக்க போகிறாரா. இதுவரைக்கும் திரு சிம்பு அவர்கள் நடித்த படங்களில் இல்லாத அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்க போதான். தெலுங்குல எப்படி பாகுபலி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வந்ததோ அது மாதிரி தமிழில் இந்த படம் வரும் அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்களா. இயக்குனர் திரு ராம்குமார் சுப்ராயன் டைரக்ஷனில் சமுத்திர கணேசர் ஹீரோவாக நடிக்க போகிறாராம். இது வரைக்கும் எங்கே எல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கேயெல்லாம் ஹீரோ போயிட்டு தட்டி கேட்குற மாதிரியான படங்கள் நிறையவே வந்திருக்கு. ஆனால் இந்த படம் முற்றிலும் மாறுபட்டது. ஹீரோ அநியாயத்தை தட்டி கேட்குறதே ரொம்ப சிறப்பாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். மக்களினுடைய கைத்தட்டலோட அந்த காட்சிகள் நகரும். த்ரில்லரும் திகிலும் மட்டுமில்லை, மிரட்டலும் சேர்ந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் திரைக்கதை உருவாகியிருக்கு. மதுரை வட்டார வழக்கில் தான் வசனமெல்லாம் எடுத்திருக்கேன். சமுத்திர கணேசர் 4 மணி நேரம் இதை படிச்சுட்டு என்னை நல்லாவே பாராட்டினாரு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விருதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைரக்டர் சொல்லியிருக்காரு. படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலா, என்ன படமாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் வைபவ் அண்ட் ஆக்ட்ரஸ் அதுல்யா ரவி இவங்க ரெண்டு பேரும் நடித்து வெளியில் வர இருக்கிற படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். படத்தில் ஆனந்த்ராஜ் சார், இளவரசு சார், ஜான் விஜய் சார்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்களாம். படத்தினுடைய இயக்குனர் விக்ரம் ராஜேஸ்வர், இசையமைப்பாளர் டி இமான் சார். படத்தை பற்றி தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய முதல் திரைப்படம் டிமாண்டி காலனி 2 இப்போ தான் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. மறுபடியும் சிறப்பான நடிகர்களையெல்லாம் ஒன்றிணைத்து தரமான நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கு திரைப்படத்தை கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த நோக்கத்தில் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் உருவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததான் அவங்க ரெட் தலை அப்படின்ற படத்தை உருவாக்க போகிறாங்களா. அதில் ஹீரோவாக நம்ம அருண் விஜய் சார் நடிக்க இருக்காரு. இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் வரும் காணொலிகளில் பார்க்கலாம். தமிழில் பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் இந்த மாதிரி பிரபலமான படங்களையெல்லாம் கொடுத்தவர் தான் மிஸ்டர் மாரி செல்வராஜ். இவர் இப்போது வாழி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இதில் மிஸ்டர் கலையரசன், மிஸ் நிகிலா பெருமாள் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக துருவிக்ரம் சார் நடிக்க இருக்கிற பைசன் அப்படின்ற படத்தையும் இவர் தான் இயக்க இருக்கிறாரு. இந்த நிலையில் ரஜினிகாந்த் சாரோட படத்தை இவர் டைரக்ட் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவிட்டு இருந்துச்சு. இது சம்மந்தமாக அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவர் ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு ரஜினிகாந்த் சார் என்னை அழைச்சி பேசினாரு. அவருடைய படத்தை இயக்குறதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு முதல்ல இயக்குனராக வாழை திரைப்படத்தை எடுக்க தான் ஆசை இருந்ததுதான். ஆனால் அது நடக்காமல் பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் இதையெல்லாம் எடுத்திருக்காங்க. வாழை படம் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்க போகிறதா. என் வாழ்க்கையில இருந்து மீள முடியாத ஒரு துயரம் தான் இந்த படம்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் இந்த மாதிரி நட்சத்திரங்களின் பேட்டிகளோடு மறுபடியும் உங்களை ஸ்மார்ட் திரையில் சந்திக்கிறேன்.